லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம மக்கள் கிட்ட என்ன கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, சென்னையில வந்துட்டு மழை என்றாலே வெள்ளம் வருமோ அப்படின்ற அச்சம் வந்துட்டு திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா வந்து மக்கள் மனசுல இருந்து போயிருக்கு அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இதை மக்கள் எப்படி பாக்குறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஏன்னா இப்போ நிறைய எங்க வீட்டு தெருவில் கூட, நாங்கள் திருவள்ளூர் தெருவில் இருக்கிறோம் விஸ்வாமத்தில், முன்னெல்லாம் தண்ணி 3 அடி நிற்கும், 4 அடி நிற்கும், இப்போ தண்ணி நிற்கலை. ஏன்னா எங்கள் வீட்லேயே நடந்த செயல் அது. ஏன்னா அது ஏற்கனவே முன்னாடியெலாம் நாங்கள் தண்ணி நீந்தின்னா அந்த திருவள்ளூர் தெரு போனால் 1 கிலோமீட்டருக்குன்னு தண்ணி நீந்திக்கினு அந்த தண்ணி 4 நாளாக இருக்கும், அப்போ ஸ்மெல்லு வரும், குழந்தைங்க பயம். இப்போது அது கிடையாது. எங்கள் வீட்டிலே எங்கள் தெருவில் நடந்திருக்கு, மற்றவங்க எங்கன்னு தெரில. அது வந்து நாங்கள் அது வரவேற்கோ தக்க செயல். ஏன்னா நிறைய எங்கள் வீட்டாண்டியே நிறைய ஒரு ஷாம்பு மாதிரி போட்டு அந்த வடிகால் தண்ணி நேராக போகிற மாதிரி வழி பண்ணியிருக்காங்க. ஐயா, இந்த கவர்மெண்ட் இப்போ வந்து நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. மெயினாக நாங்கள் இருக்கிற ப்ராட்வே ஏரியாவில் மெயினாக பெரிய பெரிய அண்டர்க்ரவுண்ட் டக்ட் செஞ்சுருக்காங்க, விச் இஸ் வெரி யூஸ்ஃபுல் டியூரிங் ரெய்னி சீசன். முன்னே இருக்கிற மாதிரி இப்போ ஸ்டாக்னெண்ட் ஆகலை, வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகிடுது. ஸோ மேக்ஸிமம் சிட்டியில் நிறைய இடத்துல இந்த மாதிரி ஒர்க் நடந்து பார்த்துருக்கோம். திஸ் மச் பெட்டர் ரெயின் வாட்டர் ட்ரீட்மெண்ட் தேன் தி லாஸ்ட் கவர்மெண்ட். திஸ் இஸ் மச் பெட்டர் தேன் தி ப்ரீவியஸ் கவர்மெண்ட். இப்போ இந்த கவர்மெண்ட் வந்ததுலேருந்து மழை நீர் வடிகால் வந்து குயிக்காக வந்து ரெக்டிஃபை பண்ணுறாங்க. அந்த வடிகால் கால்வாய் இருக்கு இல்லைங்களா, அதை எல்லாமே வந்து கரெக்டாக பண்ணிட்டு வராங்க. ஸோ கொஞ்சம் கவர்மெண்ட் என்னது கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கு வாய்ப்புள்ள இருக்கும். ஏடிஎம்கே பிரிவில் இருந்ததை விட இந்த ஆட்சி வந்து கொஞ்சம் குயிக்காக வந்து பரட்டு தான் இருக்காங்க. தண்ணி தேங்கிறதுனால பல விதமான நோய்கள் வந்துட்டு இருந்தது. ஈவன் காலரா, கொசுக்கடியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து மலேரியா, டெங்கு அந்த மாதிரிலாம் வந்துருந்தது. அது மேக்ஸிமம் கொஞ்சம் குறைஞ்சிருக்குற மாதிரி எனக்கு ஃபீல் பண்ணுறாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குங்க. ஆமாம், போயிடுது, இப்போ போயிடுது. அதான் முதல்லனா நிற்கிறோம். முதல்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ப்ராட்வேலெலாம் பார்த்தீங்கன்னா முழங்கால் அளவு இருக்கும் தண்ணி. இப்போது அந்த இது இல்லை உங்களுக்கு, இப்போ அந்த மாதிரி இல்லை. இப்போது வந்து தண்ணி, ஆமாம் ஆமாம், அது நல்லது தான். அது ஃபஸ்ட் கிளாஸ் திட்டம் தான். அது பண்ணி தான் ஆகணும். அது பண்ணதுனால நல்லாயிருக்கு, நல்லா போயிட்டுருக்கு தண்ணி. இன்னும் பண்ணணும், இன்னும் நிறைய இடம் உள்ளெல்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணாக்கா அது இருக்கும். நல்லா ட்ரைனேஜ் போகிற வழி இருந்தால் தானே தண்ணியும் போகும். மழை நிற்குது நிற்குதுன்னா தண்ணி எல்லாம் அதான் கேட்குறாங்க. மழை நிற்குதுன்னா நிற்க தான் செய்யும். பெஞ்சோன்னே அப்படியே எப்படி போயிடுவோம் உங்களுக்கு? ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் அது நிற்கும் இல்லை தண்ணி உங்களுக்கு, அவ்வளோ ஜோர் மழை பெஞ்சுனாக்கா. இந்த ஆட்சி நல்ல ஆட்சி. ஏற்கனவே இந்த ஆட்சி வந்து தண்ணி தேங்கி ரொம்ப இடங்களில் டிராஃபிக்கே ஜாமாக இருந்துச்சு. இப்போ அந்த டிராஃபிக் ஜாமே கிடையாது, கிளியராக இருக்குது. தண்ணி பெஞ்சாலும் உடனே வடிஞ்சிருது, அதனால் நல்ல ஆட்சி நடத்துகிறாங்க. இது யூஸ்ஃபுல்லாக, தண்ணி வடிஞ்சு உடனே அங்கங்கே போகிறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. முந்தி வந்து தண்ணி தேங்கி இருக்கும், நோய்கள் நிறையா பரவும். இப்போ அந்த மாதிரி இல்லை, நோய் பரவலும் குறைஞ்சிருக்கு உங்களுக்கு. தண்ணியும் உடனே காலியாகிடுது. தண்ணி தேங்கிச்சின்னா கொசுக்கள்லாம் ஓவராக உற்பத்தி ஆகி நோய்கள் வந்துக்கிட்டு இருந்துச்சு போன ஆட்சியில். இந்த ஆட்சியில் அப்படி இல்லை, எல்லாமே நல்லபடியாக நடக்கிறாங்க. ஓகே, தண்ணி நின்று போச்சுன்னா பாதிப்பு, காலு சேர்த்து புண்ணாகும், பள்ளம் எடுத்து தெரியாமல் வயசானவங்க விழுவாங்க, கால்ரா கொசு எல்லாம் வரும், பல பிரச்சனைகள்லாம் இருக்குது. இப்போ இந்த 1 வருஷமாக தண்ணியை நிற்கிறதில்ல, எல்லாம் சூப்பராக பாதாள சாக்கடை போட்டு எல்லாம் ஒரு சூட்டு தண்ணி இல்லைன்னா முட்டு அளவு தண்ணி நிற்குமா? அந்த ஃபஸ்ட் ஐட்டம் வந்து முதல் வந்து அதோடைய அனுபவம் வந்து அதிமுகவுடைய அனுபவம் திமுக வந்து கற்றுக்குச்சு. அதனால் முன்னெச்சரிக்கை இதை செய்கிறாங்க. இந்த ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு புதுசாக வந்த கட்சினாலே ஒரு நாள் பொறுத்து திருப்பியும் நம்ம கட்சியில் அடுத்தடுத்து வளரணுன்னுக்காக அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுனால இவங்க இந்த முன்னெச்சரிக்கை வேலை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதோடைய படிப்பினை தான் இது. நல்ல ஃபீல் இருக்குது, எங்கே போனாலும் வந்து யதார்த்தமாக போயிட்டு வந்த மாதிரியும் இருக்குது, நல்லா ரிலாக்ஸாகவும் இருக்குது எங்களுக்கு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட், ரொம்ப நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் இருந்ததுக்கு இப்போ எவ்வளோ பரவாயில்ல, ரொம்ப அழகாக பண்ணிட்டு வராங்க. ஆமாம், அந்த பெனிஃபிஷன் இருக்கிறதுனால தான் நம்ம வந்து இப்போது நார்மலாக வந்து இப்போ இருக்க முடியுது. அப்போ வந்து கோவிட் இஷ்யூஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் நம்ம கடந்து வந்துட்டோம். ஸோ இப்போ ஒரு நல்ல ஃபீலை கொடுக்குது, நல்லா இருக்கு. பொதுமக்கள் வந்து ஒத்துழைக்கணும். அவங்க என்னதான் இருந்தாலும் அந்த இடத்துல தண்ணி வந்து உள்ளே போகிற இடத்துல வந்து குப்பையில் போடுறாங்க, இதனால் வந்து பொதுமக்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. மக்களும் கொஞ்சம் கேர் பண்ணாதான், அரசாங்கத்தை கூட ஒத்துழைச்சாதான் நல்லா இருக்குன்னு சொல்கிறது என்னோடய ஒப்பீனியன். செயல்பட்டது இதுக்கு முன்னாடி, ஆமாம், தண்ணி வந்து தேங்கிட்டு இருந்து. ஸோ அதனால் வந்து இந்த கவர்மெண்ட் வந்து சரி இந்த மாதிரி தேங்கி மக்களுக்கு வந்து இடையூறாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு சொல்கிற விதத்தில் இறங்கி இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இது ஓகே, ஆமாம், இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது மக்களுக்கு. 100% உண்மை. எதனாலனா ஜஸ்ட்டு ஒரு 3 இயர்ஸ் பிஃபோர் பார்த்தீங்கன்னா அந்த மழை பெஞ்சதுக்கு மட்டுமே பிராட்வேல பேரிஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணி நிற்கும். இந்த பிராட்வே ரூட்டே க்ளோஸ் பண்ணுவாங்க டோட்டலி, அந்த எல்லா ஏரியாவும் தண்ணி க்ளோஸ் பண்ணுறதால. இப்போ அந்த மாதிரி இல்லவே இல்லை, நார்மலாகவே வந்து அங்கங்கே ஃபில்டர் ஆகிடுது. வேலை நல்லா பண்ணியிருக்கிறாங்க, எந்த டென்ஷனுமே இல்லை. கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, ஆனால் மழை டைமில் அந்த மழை வந்தது,
தண்ணி நிற்குது அந்த ஃபீலிங் மட்டும் இல்லவே இல்லை. பக்காவாக வந்து கிளியராக பண்ணியிருக்கிறாங்க. ஒர்க்கர்ஸ் வந்து எந்த மாதிரி ஷாட்டில் நல்லா பக்காவாக பண்ணிக்கிறாங்க. முந்தின ஆட்சிக்கும் இந்த ஆட்சிக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு தான் சொல்கிறீங்க? நல்லா இருக்காங்க. அதாவது இந்த வாட்டி கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா பண்ணுறாங்கன்னா அரசியல் வந்து ஒரு அரசியல் கட்சி மக்களோடு இணையிறதுன்றது நேரடியாக தெரியுது. இப்போ நான் ஒரு அந்த 1000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னும் போது, ஓ இது வந்து அரசியல் கட்சின்னு செய்ய முடியும், அதே மாதிரி மக்களுக்கும் இவ்வளவும் செய்ய முடியுன்றது இவங்களாலையும் செய்ய முடியும் அப்படின்றது வந்து ஒரு நிரூபணம் ஆயிருக்குது. நிறைய இருந்தது சைட் எஃபெக்டாக, வியாபாரத்துக்கு வியாபாரம் போயிடுச்சு, டூ வீலர் பார்க்கிங் அந்த என்ன சொல்கிறது டூ வீலர் ப்ராப்ளமு, வண்டி சர்வீசஸ்ஸு, பஸ்ஸு எல்லாருமே வேலைக்கு. ஏன்னா மோஸ்ட்லி வந்து பிராட்வேனாவே ஒர்க்கிங் பீப்புள் தான் அதிகம், அவங்களே கொஞ்சம் மைண்ட் டென்ஷன் ஆகிடும். 6 o'clock சொன்னாங்க ஃபஸ்ட்டு மழை வந்தால் ஓடுது போகும், இப்போ அந்த மாதிரி இல்லை, ஃப்ரீயாக ஆகிடுச்சு. வெஹிக்கிளும் கரெக்டாக பண்ணிணுக்குறாங்க, எந்த விதமான டென்ஷன்ஸ் இல்லை. முதல் வந்து நம்ம காதால் கேட்டோம் ரேடியோவில், இப்போ வந்து நேர்மையாக கண்ணால் பார்க்குறனால நமக்கு அந்த இது தெரியுது. இந்த புயல் மழை வெள்ளன்றது 100 வருஷம் வந்து இருக்குது, அன்றைக்கி ஜனங்களுக்கு தெரியாது. இப்போ வந்து டைரெக்டாக நேருக்கு நேராக நம்ம டிவியில் பார்க்குறனால அந்த நம்ம பார்க்க முடியுது. ஆனால் இப்போ வந்து பிராட்வே ரோடில் 50 வருஷமாக தண்ணி நின்றுச்சு, பாதாள சாக்கடைலாம் போட்டு ஒரு சொட்டு தண்ணி கூட பிராட்வே இந்த கமிஷன் ஆஃபீஸ் எங்கேயுமே நிற்கிறதுல நல்லா செஞ்சுருக்காரு. வடிகாலெலாம் நல்லா இருக்குது, நல்ல பிளான் தான், பண்ணணும் நிறைய பண்ணணும், நிறைய வேலை இருக்குது. சும்மா ஈஸியாக வடிகால்னா என்ன, தமிழ்நாட்டுனா 2 கிலோமீட்டராக இருக்குது, எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குது, அவ்வளோ தூரம் பண்ணல, டைம் எடுக்கும். ஆமாம், 2 நாள் இருக்குன்னா இப்போ வந்து வேலை நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால அந்த தண்ணியை க்ளீன் ஆகிக்கிறாங்க. அரசுடைய நல்ல ஒரு வேலை வாய்ப்புனால தண்ணி தேங்கிறத இப்போ தேங்கிறது இல்லை. அப்பமா கொசு வந்துச்சு, சீக்கு வந்துச்சு, சுரம் வந்து சுரம் அடைச்சிச்சு, இப்போ அதனால் இல்லை இல்லை. அரசுடைய இம்ப்ரூவ்மெண்ட் நல்ல முன்னேற்றமாக இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ கரண்ட் வந்து இந்த வாட்டர் வந்து இட் இஸ் ஃபார் க்ரோயிங் அண்டர் கிரவுண்ட் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், இட் இஸ் கோயிங் த ட்ரெயின்ஸ் இட் இஸ் வேஸ்டட் டு த சி. அதாவது இந்த தண்ணி வந்து கிரவுண்டில் பூமியில் இறங்கிடுச்சுன்னா இட்ஸ் யூஸ்ஃபுல் ஃபார் அஸ் போர் வாட்டர் வந்து நல்லாயிருக்கும். இது வந்து ட்ரெயினில் போய் கடலில் போயிடுச்சுன்னா இது வேஸ்ட். ஸோ இந்த ஸ்டெப் எடுத்தோன்னா ப்ளஸ் அடிஷ்னல் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா இந்த தண்ணி வந்து கிரவுண்டில் போகிற மாதிரி பார்க்கணும்.